ஒரு 10 மினிட்ஸ்லயே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றதுன்னு இப்போ மீனஸ் குக்கர்ல பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சீக்கிரமா அதே சமயம் டேஸ்டியா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுமா, கண்டிப்பா இந்த ஃபூல் மக்கானா ரெசிபியை பாருங்க. ஃபூல் மக்கானாங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து தாமரை விதை, லோட்டஸ் சீடுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம எப்படி ஒரு குயிக்கா ஒரு ஸ்நாக்ஸ் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், ஃபூல் மக்கானா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சால்ட் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் ஜீரா பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வேணாங்கிறவங்க குக்கிங் ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இந்த ஃபூல் மக்கானாவை நம்ம ஆட் பண்றோம். சிம்லே வச்சுக்கோங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் இதை நீங்க ரோஸ்ட் பண்ணணும். இது டேஸ்ட் அப்படியே கிட்டத்தட்ட பாப்கார்ன் மாதிரியே தான் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே கிடைக்குது. ஃபூல் மக்கானான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இது ரொம்ப குயிக்கா நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். அதே சமயம் இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட. இப்ப பாத்தீங்கன்னா 1-2 லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது. அதே சமயம் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம போட்டோன்னு இந்த மாதிரி சத்தம் இருக்காது. இப்ப இந்த கடலை எல்லாம் வறுக்கும் போது ஒரு சத்தம் இருக்க மாதிரி உங்களுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சத்தம் கேட்கும். இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ண பவுடர்ஸ் இதுல ஆட் பண்ண போறோம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ஃபிளேம் கண்டிப்பா லோவா தான் இருக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சுக்காதீங்க. ஸ்பைஸ் பவுடர்ஸ் கருக ஆரம்பிச்சுவோம் ஹையா வச்சிருந்தீங்கன்னா. இது சிம்ல 3 மினிட்ஸ் அந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் கிண்டிட்டே இருங்க. அதுல நல்லா கோட் ஆயிரும். ஃபைனலா வேணும்னாலும் நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் ஹீ ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த மசாலாஸ் வந்து அதுல கோட் ஆகும். ட்ரையா இருந்தா கோட் ஆகாது. அவ்வளவுதான், இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் நல்லா அதுல கோட் ஆயிடுச்சு. அதே சமயம் அந்த ரா ஸ்மெல்லும் போயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா தான் கிறிஸ்பா இருக்கும். சோ இதை அப்படியே கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் இது. நீங்க சீக்கிரமே செஞ்சிடலாம். அதே சமயம் இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கீப் வாட்சிங் மீனூஸ் குக்கரி ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ.